அதே போல நம்முடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதிலும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள். விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் நம்முடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. 4% இடஒதுக்கீடு என்பது எல்லா அப்பாயின்மெண்ட்லையும் நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் வருகிறது. இவருடைய கோரிக்கை என்னன்றதை நம்ம வந்து அரசு பரிசீலிக்கலாம். உலக மாற்றுத்திறனாளிகள் விழாவை முன்னிட்டு இன்று வந்து விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இன்று சிறப்பு நிகழ்வாக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அரசு பள்ளிகளில் உள்ள பூவிருந்த பள்ளி மற்றும் தாம்பரம் அரசு பள்ளிகளில் உள்ள செவித்திறன் மற்றும் கண் பார்வை திறன் கொண்ட அந்த மாற்றுத்திறனாளிகளை இன்று மாமல்லபுரம் சுற்றுலா சென்றுள்ளார்கள். அது நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய ஏற்பாட்டோடு அந்த மாணவர்கள் எல்லாம் மிகவும் சந்தோஷமாக இன்னைக்கு அவங்க வந்து சுற்றுலா சென்றிருக்கிறாங்க. அதே போல் இந்த துறைக்கு வந்து 106 கோடி ரூபாய் இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா முதலமைச்சருடைய பார்வையில் நேரடி அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த துறை செயல்படுவதன் மூலம் ஒவ்வொரு அவருடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகள் எல்லாமே நம் முதலமைச்சர்கள் நிறைவேற்றி வருகிறார்கள், அதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் என்பதையும் நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல் நம்முடைய விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதிலும் நம்முடைய மாண்புமிகு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் இதில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள். முந்தையெல்லாம் பாரா ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டவங்க மட்டும்தான் அரசு நிதியுதவி வழங்கும் ஒரு நிலை இருந்தது. இன்றைக்கி அந்த நிலை மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது நம்முடைய மாண்பு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களால். ஏன்னா இன்றைக்கி வந்து தேசிய அளவில் கலந்து கொண்ட எல்லா போட்டிகளுக்குமே வந்து விளையாட்டு மேம்பாட்டுத்துறை மூலம் நம்முடைய மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது. அதுபோல் மாவட்ட அளவில் உள்ள எல்லா அந்த ஸ்டேடியங்களும் விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியங்கள் எல்லாமே ஒரு தடையற்ற சூழல் உருவாக்கப்பட வேண்டும் என்றும் நம்முடைய மாண்பு விளையாட்டு மேம்பாட்டுத்துறை உத்தரவிடப்பட்டு இன்றைக்கி அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. இவ்வாறு நம்முடைய துறையில் உள்ள ஒவ்வொரு கோரிக்கைகளாக ஒவ்வொரு கட்டமாக மாட்டுத்தனுடைய வளர்ச்சிக்காக இங்கே வந்து தடையற்ற சூழல் உருவாக்கணும், ஒரு இடத்துலேருந்து அவர்களை மறு இடத்துக்கு போகிறதுக்கு இல்லை வேலை வாய்ப்பு பெறுவதற்கு அந்த மோட்டரைஸ்டு சைக்கிள் கொடுக்கறது வந்து அவருடைய உரிமையை நிலைநாட்டிடவும் சம வாய்ப்பு வழங்கிட வேண்டும், சம உரிமை வழங்க வேண்டும் என்பதை உயர்ந்த நோக்காக கொண்டு நம்முடைய முதலமைச்சர்கள் இத்துறையை திறம்பட அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அவருடைய கட்டுப்பாட்டில் செயல்பட்டு வருகிறது என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். இப்போதானங்க உயர்த்திருக்கு. அதான் அது நான் முடிவெடுத்து சொல்ல முடியாது இல்லையா, நான் முடிவெடுத்து சொல்ல முடியாது. இப்போ தான் உயர்த்திருக்கிறாங்க. 741000 பேர் உயர்த்திருக்கிறாங்க. அந்த உதவித்தொகை எல்லாத்துக்குமே வருவாய்த்துறையில் இருக்கிறவங்களுக்கும் மாற்றுத்திறனாளி நலத்துறையின் மூலம் பெறுகிற 252000 பேர் எல்லாத்துக்குமே உயர்த்தி கொடுத்துருக்குறாங்க. வேலைவாய்ப்புகள் குறிப்பிட்ட அந்த மாட்டுத்திறனுடையவர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்படுதுங்க. எல்லா வேலைகளும் எல்லாராலையும் பார்க்க முடியாதுன்ற மாதிரி அதை வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. 4% இடஒதுக்கீடு என்பது எல்லா அப்பாயின்மெண்ட்லேயும் நடைமுறைப்படுத்தப்பட்டு தான் வருகிறது. இவருடைய கோரிக்கை என்னன்றதை நம்ம வந்து அரசு பரிசீலிக்கலாம். நீங்கள் இது இல்லைங்க, அவங்க கோரிக்கை வச்சுருக்காங்கங்க, அதை அரசு கவனிக்குங்க. நன்றிங்க. நடவடிக்கை எடுத்து வருகிறதுங்க தமிழர்களுக்கு. அதனால நிச்சயமா 2 மாதங்களுக்குள்ள அதெல்லாம் தீர்க்கும்.